சரி, அடுத்த கட்டத்துக்கு நான் வரேன். இந்த மணிப்பூரக சக்கரம் வேலை செய்யவில்லை, அல்லது இந்த மணிப்பூரக சக்கரத்திலேயே குண்டலினி சக்தி தேங்கிவிட்டது. மூலாதாரத்தில் இருக்கிற நாலு நரம்புகள் அப்படியே நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற ஆறு நரம்புகள் வைப்ரண்ட்டாக இருக்குது. மணிப்பூரகத்தில் இருக்கிற பத்து நரம்புகளும் வைப்ரண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த சக்கரம் வந்துட்டு மணிப்பூரகத்துக்கு அப்புறம் அடுத்த அநாகத சக்கரம் வந்துட்டு இன்னும் ஆக்டிவேட்டே ஆகலை அப்படின்றப்போ அப்படின்னா என்ன, குண்டலினி சக்தி வந்துட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த மணிப்பூரகத்துலேயே வந்து நின்று போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இது ஒரு ரிப்பேருங்க. இப்படி அதாவது ஒன்று ஒன்றா அப்படி மேலே வரணும், ஒவ்வொரு தான் ஆக்டிவேட் ஆகி மேலே சகசராரத்தில் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அப்படி ஆகாம இந்த மணிப்பூரகத்திலே வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி அப்படி நின்று போச்சு, வாழ்க்கை கடைசி வரைக்கும் அப்படி நின்று போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது, ரொம்ப ஒரு ஒரு சின்ன இட்லி சாப்பிட்டுட்டு கூட புரண்டுட்டு இருப்பீங்க. ஏதாவது தெரியாமல் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டீங்கன்னா படாத பாடுபடுவீர்கள். யார் யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுடைய குண்டலினி சக்தி வந்து ஒன்று மணிப்பூரக சக்கரத்தில் இயங்கவே இல்லை என்ற பொருள், அல்லது மணிப்பூரக சக்கரத்துக்கு மேலே இயலாமல் அங்கேயே நின்று போனது என்று பொருள். இது சம்பந்தப்பட்ட என்னென்ன நோய்கள் எல்லாம் வருகிறதோ அதெல்லாம் இதற்கான காரணம். அவ்வளவுதான், நான் அடுத்த விஷயத்திற்கு செல்கிறேன். மந்திரங்கள். எப்பொழுதும் போல இதற்கு பிஜு மந்திரம் என்று உண்டு, மூல மந்திரம் என்று உண்டு, அதுக்கப்புறம் உபமந்திரங்கள் என்று உண்டு. இங்கே உபமந்திரங்கள் பத்து உண்டு, ஏனென்றால் பத்து நரம்புகள் உள்ளன. இதுல பிஜு மந்திரம் என்னவென்றால், நான் எல்லா மந்திரத்தையும் நான் இங்க சைட்ல நான் போட்டுக்கிட்டே வரேன். பிஜு மந்திரம் என்னவென்றால் ரம், சரியா? ஆர் ஏ எம் ரம், சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா பிஜு மந்திரங்களும் இம் என்று முடியும். மூல மந்திரம் என்னவென்றால் ரங், சரியா? ஆர் ஏ என் ஜி ரங். நான் மறுபடியும் சொல்கிறேன், சுவாதிஷ்டானத்தில் உங்களுடைய உபமந்திரங்களாக நான் ஆறு சொன்னேன் பார்த்தீங்களா, நல்ல மறுபடியும் போய் பாருங்க. அந்த ஆறு உபமந்திரங்களில் ஒரு உபமந்திரம் ரங் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற ஆறு நரம்புகளில் ஒரு நரம்பு, ஆறு நரம்புகளில் ஒரு நரம்பு அப்படியே தொடர்ந்து வந்து அங்கிருந்து ஒரு கூட்டாக ஒரு பத்து நரம்புகள் அப்படி பிரிகின்றன. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பத்து நரம்புகளுக்கு மூல நரம்பாக வருவது சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற கிளை நரம்புகளில் ஒன்று. அதனால தான் அதில் வந்துட்டு உபமந்திரங்களில் ஒன்று ரங்கு இங்கே அதே நரம்பு தான் கண்டினியூ ஆகி இங்கே மூல நரம்பாக வருகிறது. இதற்கு மூல மந்திரம் ரங்கு, ஆர்ஏஎன்ஜி, சரியா? இப்போ இதிலிருந்து வருகிற இந்த பத்து நரம்புகளில் பத்து மந்திரங்கள் உபமந்திரங்களை பார்த்து விடுவோம். முதல் உபமந்திரம் நான் எல்லாத்தையும் நான் சைடில் நான் போடுறேன். முதல் உபமந்திரம் டங்கு, டிஏஎன்ஜி. இரண்டாவது உபமந்திரம் டங்கு, டிஹெச்ஏஎன்ஜி. மூன்றாவது உபமந்திரம் நங்கு, என்ஹெச்ஏஎன்ஜி, நங்கு, சரியா? நான்காவது தங்கு, டிஹெச்ஏடிஏஎன்ஜி. ஐந்தாவது தங்கு, டிஹெச்ஏஎன்ஜி. ஆறாவது டங்கு, டி, அது வேற மாதிரியான ப்ரொனன்சியேஷன். ஹிந்தியில் வந்துட்டு நாலு த த த த இருக்கிறது, அதில் ஒரு த அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த டி ஏஎன்ஜி. ஏழாவது தங்கு, அதில் இன்னொரு த, நான்காவது த, அந்த டி ஹெச் ஏஎன்ஜி. எட்டாவது மந்திரம் நங்க், ஏற்கனவே ஒரு ந சொல்லியிருந்தேன், அந்த ந கிடையாது, இது வேற ஒரு ந. ஹிந்தியில் ஒவ்வொரு வார்த்தையும் வேற வேற வடிவங்களில் உண்டு. இந்த என்ஏஎன்கே நங்க். ஒன்பதாவது மந்திரம், இந்த உபமந்திரங்களில் ஒன்பதாவது மந்திரம் பங்க், பிஏஎன்கே பங்க். பத்தாவது மந்திரம் ஃபங்க், பிஹெச்ஏஎன்ஜி ஃபங்க். இவை அனைத்து உபமந்திரங்கள். இந்த மணிப்பூரக சக்கரத்தின் உபமந்திரங்கள் இந்த பத்தையும் நாம் உச்சரிக்க மணிப்பூரகம் என்கிற அந்த சக்கரம் வெளிப்படைந்துவிடும். நான் பாருங்கள், இந்த ரிஷிகளின் வேலைகளை பார்த்து நான் உண்மையிலேயே வியந்து போகிறேன். ரிஷிகள் ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லி 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 பார்த்திருக்கிறார்கள். டங் என்ற வார்த்தையை சொன்னவுடன் அந்த நரம்பு அதிர்ந்து போய் ஆக்டிவேட் ஆனதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். சரி, இந்த வார்த்தையை சொன்னால் இந்த நரம்பு ஆக்டிவேட் ஆகிடுது அப்படின்னு உணர்ந்து இதை மந்திரமாக வைத்து விட்டார்கள். உபமந்திரம் ஒன்று, உபமந்திரம் ரெண்டு, இதை சொன்ன உடனே செகண்ட் உபமந்த நரம்பு ஆக்டிவேட் ஆகிடுது அப்படின்னு
இவர்கள் செய்து வைத்த வேலையை உண்மையிலே நான் அற்புதமாக நான் பார்க்கிறேன். இப்போ இந்த உபமந்திரங்கள், இந்த மூல மந்திரம், இந்த பிஜு மந்திரம், இதை அனைத்தையும் நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய மணிப்போர்க சக்கரம் விழிப்படைந்துவிடும். பெருமக்களே, நான் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எப்பொழுதுமே நான் இந்த மதங்களை பற்றி நான் பேசியது அல்ல. இந்த மணிப்பூரகம் என்கிற இந்த சக்கரம் அழித்தல் தொழில் செய்கிற ஒரு சக்கரம் என்பதை நாம் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்த்தோம். இப்போ பாருங்க, நான் கிறிஸ்தவ மதத்தை நான் பார்க்கிறேன். கிறிஸ்தவ மதத்தில் படைத்தவர் தேவன், அவருடைய தேவகுமாரன் என்று ஒரு இடம் உண்டு. அந்த தேவகுமாரன் இங்கே வந்தார், நம்முடைய பாவங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு சென்றார் என்று ஒரு அவர் ஒரு தளத்தில் இருக்கிறார். அவருக்கும் மூன்றாம் தளத்தில் இருக்கும் இந்த பொது ஜனங்கள் சின்னர்ஸ், பாவிகள், பாவம் செய்த மனிதர்கள் என்று இந்த மூன்று அடுக்குகளில் வைக்கிறார்கள். கடவுளுடைய புத்திரன், சராசரி மனிதர்கள். இப்போ இதற்கு அடுத்த பக்கமாக கெடுதல்கள் செய்பவர்களை பிசாசுகள் என்று இந்த கான்செப்ட் வந்துட்டு கிறிஸ்தவ மதத்தில் உண்டு, சரியா? அவ்வளவுதான். நான் இந்த பக்கம் நான் வரேன். ஹிந்து மதத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கடவுள் அப்படிங்கிறது படைத்தல் என்பது போல அழித்தல் தொழில் செய்வதை பிசாசுகள் என்றோ கெடுதல் செய்கிற ஒரு கெட்ட ஆவி என்றோ சொல்லாமல் அதையும் கடவுள் என்று சொன்னதை நான் வியந்து பார்க்கிறேன். நான் இந்த இடத்துல மதம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. மதம் அப்படிங்கிறது என்னன்னா டீச்சர் மாதிரி தான். ஒரு டீச்சர் இந்த உலகத்திற்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு டீச்சர் இந்து மதம், இன்னொரு டீச்சர் கிறிஸ்தவ மதம். அந்த போல எல்லா மதங்களும் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஒரு டீச்சர். இப்போ இந்து மதம் அப்படிங்கிற டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, இந்த படைத்தல் அப்படிங்கிற தொழில் செய்வது ஒரு கடவுள் என்பது போல அழித்தல் என்று தொழில் செய்வதும் ஒரு கடவுள் என்று சொல்லி வைத்திருக்கிறது. பார்த்தீர்களா? அதை பார்த்து நான் வியக்கிறேன். இது வந்துட்டு பிரம்மன் என்று சொன்னால் அது சிவபெருமான். பிரம்மனை நீ வணங்குவது போல சிவபெருமானை வணங்கு. படைப்பவனை வணங்குவது போல அழிப்பவனையும் வணங்கு. ஒரு சுனாமி வந்தால் அது அழிக்கிற சிவபெருமானுடைய ஒரு சக்தி, அதை பார்த்து நீ வணங்கு. அது ஒரு சக்தி. இப்போ சரியா, இது இருக்கட்டும். இப்போ இந்த இறைவன், தேவ மகன், அதுக்கப்புறம் வந்துட்டு பாவிகள், சராசரி மனிதர்கள். இப்போ இதை கூட பார்க்கும்பொழுது இந்து மதத்தில் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்றால், மொத்தமாக இது எல்லாமே ஒன்றுதான். மொத்தமாக எல்லாமே ஒன்றுதான், ஒரே ஆன்மாதான். இங்கே நீ பார்க்குற கல்லும் நீதான், மண்ணும் நீதான், செடியும் நீதான், புழுவும் நீதான், எல்லாமே நீதான். உன் பக்கத்து வீட்டுக்காரனும் நீதான், உன் எதிரியும் நீதான், நீனும் நீதான். நீதான் கடவுள். கடவுள்ன்ற கான்செப்டே கிடையாது. இதில் துவைதம் அத்வைதம் என்று வருகிறது. இது துவைதத்தில் தான் சொல்கிறார்கள். கடவுள் என்கிற கான்செப்டே கடவுளே கிடையாது. அந்த கடவுள் தான் நீதான் கடவுள். நீதான் இறங்கி வந்திருக்கிற இங்க, நீதான் இதையெல்லாம் படைத்தாய். படைச்சுக்கிட்டு நீ ஒரு விளையாட்டு விளையாடுற. அந்த விளையாட்டு விளையாடு முடிஞ்சதுக்கு அப்புறம், முக்தின்ற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும், ஓ ஐ எம் எ காட், நான் தான் இதெல்லாம், ஓ நைஸ் கேம்ல அப்படின்னு உனக்கு ஒரு நீதான் அந்த கடவுள் அப்படின் பொழுது, அந்த பயணத்தில் நீ ஆன்மாவாக வந்து ஒவ்வொரு பிறவியாக எடுத்து ஒவ்வொரு புழுவாக, பூச்சியாக, மனிதனாக, பல மனிதர்களாக அந்த அப்படி போறேன. இந்த பயணத்துக்குள்ள ரெண்டு விஷயங்கள் நடந்து போகிறது. ஒன்று நல்லதாக நடக்கிறது, ஒன்று கெட்டதாக நடக்கிறது. அந்த நல்லதாக நடப்பதில் உச்சபட்சம் தேவன், இந்த கெட்டதாக நடப்பதில் உச்சபட்சம் அசுரன். இதை கிறிஸ்தவ மதத்தில் இது தேவதூதன் என்றும் இதை பிசாசு என்றும் சொல்லி வைத்து விட்டார்கள். இந்து டீச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதுவும் நீதான், இதுவும் நீதான். அந்த பிசாசும் உன்னுடைய பிசாசும் இந்த இந்த உலக ஆன்மா, அதாவது இது ஒரு அண்ட சராசரத்தின் ஒரு பிண்டம், ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவின் ஒரு பகுதி தான் இப்படி கெட்டதாக போச்சு, இன்னொரு பகுதி தான் இப்படி நன்மையாக வந்து விட்டது. அதை சரி பண்ணி எப்பொழுது அது நியூட்ரலாக டேலி ஆகுதோ அதன் பெயர் முக்தி என்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மதம் இந்து மதம்.